ரைட். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் இந்த சுட்டை மட்டும் எடுத்து இங்கே நான் கிரி வச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன வடிவாக உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இந்த அந்த படத்தை விளங்கி கொள்வதுக்காக நாங்கள் தெளிவாக நான் கீரப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால், அதாவது பியும் என்னும் சந்திக்கிறதுல எனக்கு என்ன ரெண்டும் சந்திக்கிறதுனா தொடுகை அழுத்தம் ஒரு அழுத்தம் உருவாகும். அது போன வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுக்குள்ளே அழுத்தம் எனக்கு ஒரு தொடுகை அழுத்தம் என்ற அழுத்தம் என்ன டெல்டா வீடு போகும். அது சிலிக்கனாக இருந்தோம்னு சொன்னால் எனக்கு என்ன வேறு அது சைவச முதலாக இருக்கும் என்ன தொடுகை அழுத்தம். ஏன்னா டெல்டா வீடுங்கிறது நான் தொடுகை அழுத்தம். சரியா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தொடுகை அழுத்தம் வந்து உங்களுக்கு என்ன அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பிஎம் என்னும் சந்திக்கிறது உங்களுக்கு என்ன தொடுகை அழுத்தம் என்ற அழுத்தம் உங்களுக்கு என்ன உருவா டெல்டா வின்னு சொல்கிறோம். இப்போ ஈ எங்களுக்கு பூச்சியமாக இருக்கும், ஈ வண்ணங்களுக்கு என்ன எங்களுக்கு பூச்சியத்தில் இருந்து எங்களுக்கு என்ன அது அதிகரிக்க போகும். ஏன்னா ஈ வண்ணங்களுக்கு என்ன ஈ வண்ணங்களுக்கு முதல் பூச்சியத்திலிருந்து ஈ வண்ணாமல் அதிகரிக்க போகும். அப்போ ஈ வண்ணம் அதிகரிக்கங்களுக்கு என்ன அழுத்த ஒரு வாரம் எங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதிகரிக்க அதுக்கு முதல் சின்ன ஒரு விஎம் இருக்கா சொல்லிக்கொள்கிறேன். எங்களுக்கு என்ன இது ப்ளஸ் இங்கே இருக்குது பி பக்கம், எங்களுக்கு என்ன ஈ எங்களுக்கு என்ன அதாவது அவங்களுக்கு என்ன அதாவது மைனஸ் மைனஸ் எங்களுக்கு என்ன இந்த பக்கம் இருக்குது. பி பக்கம் ப்ளஸ்ஸு எங்களுக்கு என்ன ஈ பக்கம் அதாவது எங்களுக்கு என்ன என் பக்கம் என் பக்கம் உங்களுக்கு என்ன மைனஸ். இது எங்களுக்கு பி தானே, இது எங்களுக்கு பி இது எங்களுக்கு என். நாங்கள் சொல்கிறது பி பக்கம் எங்களுக்கு ப்ளஸ்ஸும் எங்களுக்கு என் பக்கம் மைனஸ் மெரமாக நாங்களே என்ன சுற்ற நாங்கள் இணைக்கிற சொல்கிறோம் முன்முக கோடுன்னு சொல்கிறோம். அப்போ இது எங்களுக்கு என்ன தான் இருக்குது இது ரெண்டு மணி இப்போ முன்முக கோடு இருக்குது முன்முக கோடு. இல்லைங்க முன்முக கோடெல்லாம் எங்களுக்கு அப்போ பி பக்கம் ப்ளஸ் என் பக்கம் மைனஸ் வரமாக இணைக்கிறது முன்முக கோடு. இப்போ அழுத்த ஒரு வடகு பூச்சியமாக இருக்குது. இங்கே இந்த சைவச முறைகள்னு சொல்கிறவங்க என்ன அந்த வருதாக்க பிரேசம் தொடுகை அழுத்தம் காணப்படும். இப்போ நான் அந்த மின்னியக்க விசையை கூடிகளை உபயோகி இந்த வருதாக்க பிரேசங்களுக்கு என்ன அப்படி குறைஞ்சு குறைஞ்சு எங்களுக்கு என்ன இல்லாப்போம். இது சிலிக்கிறாங்கன்னா சைவசமிகளாக இருக்கும். இது சைவசமிகளின் வோல்டேஜ் வந்தோன்னா எனக்கு இந்த வருதாக்க பிரசனம் இல்லாமல் அதே மாதிரி அழுத்தோட கூடிக்கொண்டு போய் என்ன செய்வோம் இது கூட எனக்கு என்ன மின்னோட்டம் எனக்கு உடப்போம். இல்லைங்க அப்போ என்ன இந்த திசையில் கிடைக்கிற மின்னோட்டம் ஓட போகுது. அப்போ ஐபி அதாவது பி பக்கம் பியில் மின்னோட்டம் ஓடுற இந்த உள்நோக்கி ஓடுறபடியாக அந்த இடத்துல குறிக்கிற மின்னோட்டம் நாங்கள் ஐபின்னு குறிக்கிறது. இந்த ஐயூடாக வெளியேறது இ பக்கமாக என்ன வெளியேறுற மின்னோட்டம் நாங்கள் ஐபின்னு குறிக்கிறது. நாங்கள் குறியீட விளங்கி கொள்ளணும். இப்படி பியில் நாங்கள் உள்நோக்கி போகிற மின்னோட்டம் ஐபின்னு குறிப்போம், இல எங்களை இ பக்கம் வெளிநோக்கி போகிற மின்னோட்டம் நாங்கள் ஐஏன்னு குறிப்போம். அப்போ மின்னோட்ட திசைகளுக்கு இந்த திசையில் எங்களுக்கு மின்னோட திசை மின்னோட திசை இந்த திசைன்னு சொன்னால் நாங்கள் துளைகளையும் என்ன நேரேற்றம் கொண்ட கடையாக கிடையாது. அப்போ துளையும் என்ன இந்த திசையில் எங்களுக்கு இயங்கும். துளையில் இயக்கம் என்ன இந்த திசையில் எங்களுக்கு என்ன இயக்கும். அப்போ துளைகளுக்கு இந்த திசை இயக்கும் மின்னோட்டம் இந்த திசையில் போனால் இல்லத்தில் எங்களுக்கு என்ன அதுக்கு எதிர் திசையில் இயங்கும். அப்போ எங்களுக்கு என்ன இந்த இல்லத்தில் எங்களுக்கு என்ன இதுக்கு எதிர் திசையில் எங்களுக்கு இயங்கும். இல்லைங்க இல்லத்தில் எதிர் திசையில் இயங்கும். மின்னோட்டம் இந்த திசையில் ஓடப்போகுது. அப்போ துளை இந்த திசையில் ஓடப்போகுது. இல்லத்தில் என்ன எதிர் திசையில் ஓடப்போகுது. அப்போ இந்த சுற்று மட்டும் நாங்கள் இணைக்க நடக்கிற செயற்பாடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இனி நான் எங்களுக்கு என்ன அதாவது இந்த சுற்று இந்த சுற்றை நாங்கள் இணைக்க என்ன செயற்பாடு இணைக்க நடக்கும்னு நாங்கள் என்ன சொல்ல போகணும். இப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன இங்கால பக்கம் சுற்றை மட்டும் நாங்கள் எடுத்துருக்கிறோம். இது எங்களுக்கு இந்த மின்கலத்தை பாருங்கள் இது ப்ளஸ் இது ப்ளஸ் சொன்னால் உங்களுக்கு என்ன இங்கேயும் ப்ளஸ் வரும். இது மைனஸ் சொன்னால் இங்கே மைனஸ். அப்போ மின்னோட்டம் இந்த திசையில் உங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடுறதா நாங்கள் கருதுவோம். அப்போ கருதினா என்னிலேருந்து பீக்கு மின்னோட்டம் ஓடுறதுனால என்ன பின்முக கோடல் என்று சொல்லுவோம். பீலேருந்து என்னுக்கு மின்னோட்டம் ஓடுறதை நாங்கள் முன்முக கோடல் என்று சொல்லுவோம். முன்முக கோடலில் மின்னோட்டம் ஓடும் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் பின்முக கோடலில் எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடாது. அப்போ நான் குறித்து கொள்கிறேன். அப்போ என்ன இந்த இடங்களுக்கு என்ன பின்முக கோடல் பின்முக கோடல் இஞ்சால பக்கம் உங்களுக்கு என்ன இருக்க போகுது முன்முக கோடல். அதாவது எங்களுக்கு பின்முக கோடலில் மின்னோட்டம் ஓடாததுக்கு காரணம் இதில் எங்களுக்கு என்ன அதாவது என்னுக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற வருதாக்க பிரதேசம் எங்களுக்கு என்ன கூடிக்கொண்டு போகிறதால எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடுறையில்.
இப்போனா அதை நாங்களுக்கு என்ன உள்ளுக்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி அந்த படத்தை நான் உங்களுக்கு இப்போ கீறி காட்ட போகிறேன். ரைட், இப்போ நாங்களுக்கு என்ன அதாவது இது எங்களுக்கு NPN அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன அதாவது துளைகளண்டையும் எங்களுக்கு என்ன சுயாதீன இலத்திரங்கள்டையும் கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. எங்களுக்கு என்ன என்னென்னு சொன்னாங்களுக்கு என்ன சுயாதீன இலத்திரங்கள் அதிக அளவில் காணப்படும் ரெண்டு அதாங்களுக்கு என்ன மைனப்பாடு சிறிய அளவில் துளைகளும் காணப்படும். அதாவது சில இடங்களில் இங்கே துளைகளையும் இங்கே சுயாதீன இலத்திரங்கள் இங்கே துளைகள் நான் போட்டிருக்கேன் மிக ஒரு குறைஞ்ச அளவில் காணப்படும். மற்றபடி எங்களுக்கு என்ன என்னென்னு சொன்னால் அதிக அளவில் இலத்திரங்கள் காணப்படும் பிஎன்னு சொன்னால் அதிக அளவில் துளைகள் காணப்படும் என்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எங்களுக்கு என்ன இதுதான் அந்த வரிதாக்க பிரதேசம் நாங்கள் பின்முக குழந்தைங்களுக்கு என்ன நாங்கள் இணை கேட்க இதுதான் எங்களுக்கு அந்த வரிதாக்கல் பிரதேசம். அந்த வரிதாக்க பிரதேசங்களுக்கு என்ன பெருசாக இருக்கிறபடியே தான் உங்களுக்கு என்ன இந்த மின்னியக்க விசை காரணமாக மின்னோட்டம் ஓட முடியாமல் எங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முதல் இருக்கிற வீடியோவில் அதை பற்றி எப்படி எங்களால் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்களுக்கு என்ன இங்கேயும் ஒரு சிறிய வரிதாக்க பிரதேசம் காணப்படும். அந்த டெல்டா பிஎன்னு நான் போட்டோன்னு சொன்னால் அது சிலிக்கனாக இருந்து சொன்னால் எங்களுக்கு அந்த பெருமதி எங்களுக்கு என்ன சைவசம் 7 வோல்டேஜாக எங்களுக்கு இருக்குது. அப்போ E2 எழுதுன்னு சொன்னால் இப்போ இதுக்கிடையில அழுத்தம் வரிதாக்க பிரதேசத்துக்கு விழுற அழுத்தத்தை நான் ஒரு பிஎன்னு போட்டுக்கொள்கிறோம். அப்போ E2 7 V7 இப்போ மின்னோட்டம் எங்களுக்கு ஓடையிலான மின்னோட்டம் அப்போ மின்னோட்டம் உடாபடியாக எங்களுக்கு என்ன இதெல்லாம் அழுத்த ஒருபாடு எங்களுக்கு என்ன விழாது. அப்போ வி இதுக்கு அழுத்த ஒரு வி சக எங்களுக்கு என்ன டெல்டா வி ஆக இருக்கு. இந்த மின் இயக்க விஷயங்களுக்கு என்ன இந்த அழுத்தம் வரிதாக்க பிரேசருக்கு இந்த அழுத்தம் சக இந்த சிறிய வரிதாக்கள் பிரேசத்திலிருக்க என்ன அழுத்தத்தின் கூட்டுத்தொகையாக எங்களுக்கு என்ன இருக்கும் அந்த E2 பருமதி அதன் காரணமாக தான் எங்களுக்கு என்ன உப்பு இடம் கேட்க எங்களுக்கு என்ன மின்னோட்டம் ஓடாமல் இருக்குது. இது இப்போ எங்களுக்கு என்ன செய்யப்படுறா இஞ்சால அந்த சுற்று இஞ்சால ஒரு சுற்று இருக்குது இஞ்சால ஒரு சுற்று இருக்குது இப்போ இந்த சுற்றை மட்டும் தனியாக கீறியிருக்கேன். எனினால் இஞ்சால சுற்றனா இணைச்சு சில செயற்பாட்டுக்கு உட்படையேக்க இந்த திசையில் எங்களுக்கு மின்னோட்டம் எங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும். அப்போ நான் இந்த சுற்றை இஞ்சால கீறி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன்.